ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, உருண்டை குழம்புக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்? வரமிளகா 10, இஞ்சி, சோம்பு 1 ஸ்பூனு, பூண்டு 1 பூண்டு, பெரிய பல் இதில் 1 பூண்டு, எல்லாத்தையும் மிக்சியில் அரைக்கணும். அரைச்சிக்கணுமா? அரைச்சிக்கணும். ஆ சரி. என்ன ஆண்டி இன்க்ரீடியன்ஸ் போட்டீங்க உருண்டை குழம்புக்கு சொல்லுங்கள்? தேங்காய், சோம்பு, மிக்சியில் அரைச்சிக்கணும். தேங்காய் சோம்பை மட்டும்? ஆ சரி. நல்லா நைஸாக தன்மை மாதிரி அரைஞ்சிக்கணும். ஆ சொல்லுங்க ஆண்டி, நீங்கள் இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸு அப்படின்னு? புளியை முதலில் புளியை கரைத்து வைத்திருக்கதை எடுக்கணும். ஆ எடுத்து கிண்ணத்தில் ஊற்றணும். அடுத்து இப்போ புளி கரைச்சாச்சு, புளி கரைச்சி அடுத்ததுக்கப்புறம் அதில் என்னென்ன பவுடர் போடுறீங்க? 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஓ சரிங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், அவங்கவுங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆ சரி. 2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஆ ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள். ஓகே. உப்பு இதெல்லாம் வந்து கலந்தாச்சு. உப்பு ஆ உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அவங்கவுங்க தேவையான அளவு போட்டுக்கணும். தேங்காய் சோம்பு அரைத்து வைத்திருந்தது. ஆமாம். அதை ஊற்றணும். தண்ணி ஊற்றி நம்ம அவங்கவுங்க அளவுக்கு தகுந்த இது இது பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் குழம்பு. இது அவ்வளோதான். ஆ சொல்லுங்க ஆண்டி, இப்போ உருண்டை அதுதான் இப்போ பிடிக்க போகிறோம், அதுதான் மெயின் டிஷ். உருண்டைக்கு முதல்ல என்ன பண்ணோம், நம்ம 2 உலக்கு துவரம் பருப்பு, 1 உலக்கு கடலை பருப்பு, 1 கை பாசி பருப்பு, 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சதை எடுத்து மிக்சியில் தண்ணி இல்லாமல் இஞ்சி, பூண்டு, சோம்பு, மிளகாய் வத்தல் 10 எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடணும். நைஸாக அரைச்சிட்டு அதில் வந்து வெங்காயம், 4 வெங்காயம், பெரிய வெங்காயம், 1/2 மூடி தேங்காய் பல்லு பல்லாக அரைச்சது, இல்லை தேவைக்கேற்ப இதாகவும் போட்டுக்கலாம், கிருவியும் போட்டுக்கலாம் அவங்களுக்கு பிடிக்கலன்னா, கருவேப்பிலை, மல்லி எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சுக்கணும். இதுதான் மெயின் உருண்டை பிடிக்கிறது. ஏன்னா உருண்டை வந்து கரெக்டாக டைட்டாக பிடிக்கணும். டைட்டாக பிடிக்கல அப்படின்னா உடஞ்சிரும் தானே உருண்டை. தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, தண்ணி இல்லாமல் கரெக்டாக தெளிச்சு அரைக்கணும். தண்ணியை ஊற்றி அரைக்கக்கூடாது. தண்ணியே வேண்டாம்ப்பா, தண்ணி இருத்துட்டு தான் அரைக்கணும். ஆ சரி. தண்ணியே இல்லாமல் தான் அரைக்கணும். தண்ணி இல்லாமல் கடலை பருப்பு, துவரம் பருப்பு, பாசி பருப்பு இதை ஊற போட்டதை தண்ணி இல்லாமல் அரைச்சிடணும். ஏன்னா அப்போ தான் டைட்டாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. கத்திரிக்காய் போட்டிருக்கோம்ல ஆண்டி. ஆமாப்பா, அது எங்க அத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால அதனால கத்திரிக்காய் சில பேருக்கு பிடிக்கும், சில பேர் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். ஆமா, ஏன்னா அது ஒரு டேஸ்ட். உருண்டை குழம்புல கத்திரிக்காய் போட்டு வைக்கிறது அது ஒரு டேஸ்ட். சில பேருக்கு பிடிக்கும். குழம்பு நல்லா கொதி வந்ததையும் உருண்டைய போட வேண்டியதான். நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. அவ்வளோதான், உண்டை எல்லாம் சேர்த்தாச்சு. வெந்ததை இறக்கிறது. இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு ஸ்டைடிஸ். கீரை என்ன கீரை ஆண்டி? இது முளைக்கீரை. முளைக்கீரை இது வந்து முளைக்கீரை பொரியலா ஆண்டி? பொரியல். இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு சைடிஷ்ஷு. அடுத்தது உருளைக்கிழங்கு வறுவல். இன்னைக்கு சைடிஷ் அடுத்தது வந்து கீரை ஏற்கனவே காட்டியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வறுவல். இது ஆண்டி செஞ்சது தான். உருண்டை குழம்பு, கீரை பொரியல், முளைக்கீரை பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். இது இன்னைக்கு சைடிஷ்ஷு ஆண்டி செஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது சைடிஷ் வந்து வடை. அவ்வளோதாங்க எங்களோட சைடிஷ்ஷு. வெறும் உருளைக்கிழங்கு வறுவல், முளைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் வடை, இவ்வளோ தான் எங்களோட சைடிஷ் உருண்டை குழம்புக்கு. உருண்டை இருக்குல்ல, நாங்கள் உருண்டைக்கின்னு ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அந்த மாவு, அந்த மாவில் உருண்டைக்கின்னு போட்டுட்டு
மீதி இருக்கிறத எப்பயும் வடையாக போட்டு எடுப்பாங்க, அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லி அதை வடையாக போட்டுருவாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி சைட் டிஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.